சவுத் இந்தியன் பேங்க். ஒரு துன்பமில்லாத வாழ்வு பேச்சரங்கில் குன்றாத இளமை பற்றி பேச வருகிறார் டாக்டர் சாய் சதீஷ். கல்யாண மாலை நேயர்களுக்கெல்லாம் வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீரா மேடம் ராஜா சார் கிட்டேருந்து ஃபோன் கால் வந்தால் 2 வாட்டி யோசிச்சு தான் நான் எடுப்பேன். ஏனுங்க முதல் வாட்டியாவது டாக்டர் நீங்கள் ஆக்கை பற்றி பேசணும்னு சொன்னாங்க. சரி, அதோட அர்த்தம் புரியலன்னா கூட சுலபமாக வாயில நுழைஞ்சிடுச்சு. இந்த வாட்டி குன்றாத இளமை, இதை இப்படி சொல்கிறதுக்கு எனக்கு 2 நாள் ஆச்சுங்க. சரிங்களா? அதையும் மீறி துணிஞ்சு இங்கே ஏன் வந்தேன்னா, போன வாட்டி உங்ககிட்டேருந்து கிடைச்ச அன்பு. ஸோ வழக்கம் போல் நான் ஏதாவது தவறு செஞ்சேன்னா என் தமிழில் என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களை எல்லாரும் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களை எத்தனை பேர் 100 வயசு வரைக்கும் வாழ விரும்புகிறீங்க? கொஞ்சம் கை தூக்க முடியுங்களா? ஓகே, இதே கேள்வியை இன்னொரு விதத்தில் கேட்குறேன். அவர் வெயிட் பண்ணுறாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் 2வது கேள்வி என்னான்னு. இதே கேள்வியை நான் இன்னொரு விதத்தில் கேட்குறேன். உங்களை எத்தனை பேர் 100 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல், ஒரு மருத்துவமனைக்குள்ளே காலெடுத்து வைக்காம, ஆரோக்கியமாக என்ன மாதிரி டாக்டரை பார்க்காம வாழ விரும்புகிறீங்க? இப்போ கை தூக்குங்க. பார்த்தீங்களா, திஸ் இஸ் வாட் ஐ கால் ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ். சரிங்களா? இன்னொரு கேள்வி, இதை பற்றி உங்கள் கல்லூரி நாட்களில் உங்கள் இளமையில் எத்தனை பேர் யோசிச்சுருப்பீங்க? யாருமே இல்லை. ஏன் தெரியுங்களா? அதுதான் இளமையோட தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையோட, அந்த மனநிலைமையோட நம்ம முதுமையை சந்திக்கணும். ஏன் அப்படி பார்க்குறீங்க? முடியாதுன்றீங்களா? எப்படி முதுமையா இந்த இளமையோட தன்னம்பிக்கையில் நான் சந்திக்க முடியும் டாக்டர்னு? கட்டாயம் முடியும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் உங்கள் உடலுக்காக ஒதுக்க முடியாது? அதிகமாக கேட்கல, எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் ஒரு 20 நிமிஷம். 20 நிமிஷம் நீங்கள் நல்லா வேகமாக நடந்தீங்கன்னா உங்களுக்கு 40%, 40% லோவர் ரிஸ்க் ஆஃப் கேட்சிங் அ கோல்ட், ஃப்ளூ, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். அப்படியே உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட நடக்காத அவங்களுக்கு பாதி நேரத்தில் நீங்கள் குணமாயிடுவீங்க. ஒரு 20 நிமிஷம் நீங்கள் பிரிஸ்காக நடந்தீங்கன்னா 20% லெஸ் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் அ ஹார்ட் அட்டாக் ஆர் அ ஸ்ட்ரோக். நீங்கள் டெய்லி வாக்கிங் போனீங்கன்னா உங்கள் சுகர் லெவல்ஸ் குறையும், டெய்லி வாக்கிங் போனீங்கன்னா உங்கள் பிபி குறையும், டெய்லி வாக்கிங் போனீங்கன்னா உங்கள் ஜாயின்ட்ஸ் ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கென்னா என்ன வேணும் உங்களுக்கு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெகுலர் வாக்கர்ஸ் லிவ் லாங்கர் அண்ட் ஹெல்த்தியர் தென் நான் வாக்கர்ஸ். சரி, நீங்கள் சொல்கிறீங்க, சரி டாக்டர் இத்தனை பெனிஃபிட் இருக்குது, பட் போர் அடிக்குதுங்களே. ஒரு ஹெட்ஃபோன் வாங்கிக்கோங்க, காரில் போட்டுக்கோங்க, ஒரு 20 நிமிஷம் உங்களோட ஃப்ரெண்டை கூப்பிடுங்க, உங்களை பேர குழந்தைய கூப்பிடுங்க, உங்களை பையனை கூப்பிடுங்க. அப்படியே கண்ணை மூடி தரத்துக்குள்ளே 20 நிமிஷம் முடிஞ்சிடும்ல. ஸோ கட்டாயம் நம்ம வாக்கிங் போகணும் நம்ம உடலோட ஆரோக்கியத்துக்கு. இப்போது நம்ம உடலை பற்றி பேசுகிறப்போ எவ்வளவோ விஷயம் மனசுக்கு வருது. நம்ம ஒரு டிவி ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க, அதை ஒரு கவரில் போட்டு, அதுக்கு ஒரு செலோ டேப்பை போட்டு, அதை ஒரு பாக்ஸில் வச்சு எவ்வளோ ஜாகிரதையாக யூஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் ஆல் ஒரு ₹1000 டிவி ரிமோட்டை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ நம்ம விலை மதிப்பு இல்லாத நம்ம உடலை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ஆச்சி உடனடி அதிரசமாவு. கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. ஒரு துன்பமில்லாத வாழ்வு சென்னை சிறப்பு பேச்சரங்கம் தொடர்கிறது. இப்போ நம்ம உடலை பற்றி பேசுகிறப்போ அதோட உணவை பற்றி பேசாமல் நம்ம இன்னும் முன்னுக்கு போகவே முடியாது. இந்த உணவு, ஆகாரம்னு மனசுக்கு வந்துட்டா ஃபஸ்ட்டு, இந்த காலத்தில் ஃபஸ்ட்டு வேர்டு நம்ம மனசுக்கு வர்றது டயட். இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு டயட். கீட்டோ டயட், லோ கார்ப் டயட், ஜீரோ கார்ப் டயட், ஜூஸ் டயட், இந்த மாதிரி மிக அதிகமான டயட்டுங்க வந்துடுச்சு. ஒரு நிமிஷத்துக்கு நினச்சி பாருங்கள், நீங்களே ஜூஸ் குடிச்சிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க முடியுங்களா? எது நம்மளால் நிரந்தரமாக பண்ண முடியாதோ நம்ம பண்ணக்கூடாது. இந்த டயட்டோட அர்த்தத்தையே நம்ம மூளையில் நம்ம மாற்றிக்கணும். டயட்டை விட்டுருங்க, புது புது சாப்பாட்டுகள், புது புது உணவுகள். கெனுவா சவுத் அமெரிக்காலேருந்து, கேல் அமெரிக்காலேருந்து, சீவீட் ஜப்பான்லேருந்து, இவங்கெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்காங்கன்னு இதை நம்ம சாப்பிட்டா நமக்கு ஒத்துழைக்குமா? வருஷ வருஷமாக கால காலமாக நம்மளோட தாத்தாங்க அவங்களோட தாத்தாங்க ஒரு உணவை சாப்பிட்டு பழகிட்டாங்க. நம்ம ஸ்டமக்கில் இருக்கிற பாக்டீரியா, நம்ம ஹெல்த்தி பாக்டீரியா, அதுலேருந்து போஷாக்கத்தை எடுக்க பழகிடுச்சு. திடீர்னு அதுக்கு இந்த மாதிரி புது உணவு கொடுத்தா என்ன ஆகும்? இது எப்படின்னா, டீசலில் நல்ல மைலேஜ் கிடைக்குதுன்னு அதை பெட்ரோல் வண்டியில் போட்டு ஓட்டுற மாதிரிங்க. பாருங்க, இந்த ஒரு ஜான் வயத்துக்கு தானே நம்ம இவ்வளோ உரைக்கிறோம். அந்த சாப்பாட்டை ருசித்து சாப்பிட்றது நம்மளோட உரிமை, சரிங்களா? அந்த சாப்பாட்டை நம்ம எப்படி ருசித்து சாப்பிட முடியும்? நீ எப்போவுமே என் கிளினிக்கில் யாராவது வந்தால் என்னை கேட்டுருவாங்க, டாக்டர் நான் டின்னருக்கு 1 இட்லி சாப்பிடலாமா 2 இட்லி சாப்பிடலாமா? நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டாக 10 grams ஓட்ஸ் சாப்பிட்றேன். முதல்ல இந்த இட்லி தோசை சப்பாத்தியை எண்ணுறது, இந்த சாப்பாட்டை எடை போடுறது நம்ம தூக்கி குப்பைத்தொட்டியில் போடணும், சரிங்களா? யோர் ஹங்கர் இஸ் டைனமிக். இன்னையோட பசி நாளையோட பசி ஒன்றா இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஹோல் டே டெஸ்கில் உட்காந்து வேலை செய்கிறோம், நாளைக்கு குடும்பத்தை கூட்டிகிட்டு ஷாப்பிங் போகிறோம், படிக்கட்டு ஏறுறோம், மேலே போகிறோம், ஹோல் டே வாக்கிங் இருக்கும். இன்னைக்கு நமக்கு தேவையான உணவு நாளைக்கு தேவையான உணவு ஒன்றா இருக்க முடியுமா? ஸோ இதை எப்படி முடிவு பண்ணுறது? முதல்ல சாப்பிட உட்கார்றப்போ உங்கள் ஃபோனை எடுத்து வெளில வச்சுடுங்க. ரெண்டாவது, டிவியை ஆஃப் பண்ணுங்க. உங்கள் பசியை உணர்ந்து சாப்பிடுங்க, உங்கள் வயிறு நினைஞ்ச அந்த உணர்ந்து சாப்பிட்றத நிறுத்துங்க. திஸ் இஸ் கால்ட் இன்ட்யூட்டிவ் ஈட்டிங். அண்ட் உங்கள் இதை நீங்கள் பழகிக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்ச சாப்பாடு வாழ்க்கை ஃபுல்லாக ரசித்து அளவோடு சாப்பிடலாம். உங்களுக்கு எந்த டயட் அவசரம் இருக்காது, சரிங்களா? இப்போ நம்ம இளமைக்காக இன்னொரு ரொம்ப முக்கியமான ப்ரீரிக்வசிட் என்ன? நம்மளோட இளமைக்காக மூளையோட சுறுசுறுப்பு. இந்த மூளையை எப்படி நம்ம சுறுசுறுப்பாக வைக்கணும்? கான்ஸ்டண்ட்டாக அதுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். கான்ஸ்டன்ட்லி வி நீட் டு சேலஞ்ச் ஆர் பிரெயின், சரிங்களா? நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சரில் சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு புது வித்தையை கற்றுக்கணும். சில பேர் கேட்கலாம், என்ன பார்க்குறாங்க பாருங்கள், என்ன டாக்டர் புது வித்தைன்னு சில பேர் என்ன பார்த்துட்டு இருக்காங்க. கேட்கலாம், என்ன டாக்டர் 60 வயசு ஆகிடுச்சு, இந்த வயசில் போய் நான் வயலின் வாங்கி கற்றுக்கணுமா, இல்லாட்டி நான் ஒரு புது மொழியை கற்றுக்கணுமான்னு. கட்டாயம் கற்றுக்கலாம், அதில் என்ன தப்பு இருக்குது? சரி, அந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்க விரும்பலை, சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி ஓட்டிகிட்டு வரீங்களா ஆஃபீஸ்லேருந்து, அதே ரூட்டில் வராமல் வேறு ரூட்டில் வர பாருங்கள். ஏன்னா எப்போ நீங்கள் டெய்லி பண்ணுற காரியம் பண்ணுறீங்களோ உங்கள் பிரெயினோட ஒரே ஒரு சேனல் தான் ஆக்டிவேட் ஆகும். ஏதாவது புதுசு பண்ணால் இன்னொரு சேனல் ஆக்டிவேட் ஆகும், உங்கள் பிரெயினோட வயசு குறையும். பல்லு தேய்க்கிறீங்களா, ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் பல்லு தேய்ங்க. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை, ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 7 மணி நேரம் லெஃப்ட் ஹேண்டில் எழுதிங்கன்னா உங்கள் என்டையர் பிரெயினில் ஒரு கம்ப்ளீட் நியூ நியூரல் நெட்வொர்க் ஆக்டிவேட் ஆகுது. ஸ்ரீராம ஜெயம் எழுதுறீங்கன்னா அதை லெஃப்ட் ஹேண்டில் எழுதுங்க, வேறு ஏதாவது கடவுள் பேர் எழுதுங்க லெஃப்ட் ஹேண்டில் எழுதுங்க, ஒரு நியூ நியூரல் நெட்வொர்க்கே ஆக்டிவேட் ஆகுது 7 மணி நேரம் லெஃப்ட் ஹேண்டில் எழுதிங்கன்னா. நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது என்ன? நம்ம செல்ஃபோன், சரிங்களா? நீங்கள் ஒரு செல்ஃபோனில் ஒரு செல்ஃபோனை யூஸ் பண்ணுறது நம்மலாம் எவ்வளோ பழகி போயிருக்கோம். சரி, இன்றைக்கி நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா, அதை தூக்கி வச்சுட்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்களே நினச்சி பாருங்கள், நீங்களோ உங்கள் தாத்தா பாட்டிக்கோ அவங்க இருக்கிற ஃபோன் எடுத்து ஒரு புது ஃபோன் கொடுத்தா வீட்டில் என்ன நடக்கும்னு. பட் தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை கொடுத்து அந்த டேட்டா ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டில் மாற்றுறதுக்குள்ளேயே ஒரு வித்தை ஆகிடுங்க. அது இந்த புது ஃபோனை வாங்கின பிறகு இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணுங்கள், என்னை தேடி பிடிங்க, ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும், எனக்கும் ஃபாலோவர்ஸ் வரும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தியானத்தில் உட்காருங்க. MIT ரிசர்ச்சர்ஸ் ஹவ் ஃபவுண்ட் தட் 10 நிமிஷம் நீங்கள் தியானத்தில் உட்காந்தா உங்கள் டெலமியஸோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டெலமியஸ் என்னன்னு நீங்கள் கேட்கலாம், டாக்டர் திடீர்னு இது வரைக்கும் நீங்கள் நார்மலாக பேசிட்டீங்க, திடீர்னு ஒரு பயம் கொடுத்துருங்க டெலோமியர்லாம் சொல்லி. டெலோமியர்ஸ் நம்ம ஜீன்ஸோட எண்டு. எப்படி தெரியுங்களா, நம்ம ஷூலேஸோட எண்டில் ஒரு பிளாஸ்டிக் இருக்குல்ல, அதுதான் டெலோமியர். நம்ம ஷூலேஸுக்கு அந்த பிளாஸ்டிக் இருக்கிற வரைக்கும் அந்த ஷூ லேஸ் நல்லா இருக்குது, அந்த பிளாஸ்டிக் வந்த உடனே அப்படியே கெட்டு போயிடுதுல்ல. அந்த மாதிரி நம்ம டெலமியர்ஸ் தான் நம்ம லாஞ்சிவிட்டி, நம்ம லைஃப்பை முடிவு பண்ணுது. அந்த டெலமியர்ஸ் உடஞ்சி உடஞ்சி போயிட்டா நம்ம லைஃபோட குறைஞ்சிடும், அந்த செல் டெத் குறைஞ்சிடும். 10 நிமிஷம் தியானத்தில் உட்காந்தா நம்ம டெலமியரோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தியானத்தில் உட்காருங்க 10 மினிட்ஸ். கஷ்டம்தான். அப்புறம் நீங்கள்லாம் என்னை பார்த்து கேட்கக்கூடாது உங்களால் முடியுமா டாக்டருன்னு. கஷ்டம்தான், நானும் முயற்சி பண்ணுறேன், நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மனசை விட்டு சிரிங்க. நம்ம இளமையில் தப்பு பண்ணால் டக்குன்னு போய் மன்னிப்பு கேட்டு மறந்துடுறோம். அதை மறக்காதீங்க. பாட தெரியாட்டி பாடணும்னு ஆசை இருந்தால் பாடுங்க, சரிங்களா? நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க, பட் பாடிடுங்க. தமிழ் சுமாராக தெரிஞ்சால் கூட தைரியமாக மைக்கை பிடிச்சி மேடை ஏறி ஒரு 15 நிமிஷம் பேச முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியமான ஒரு உடல், நல்ல உணவு, நிம்மதியான ஒரு மனம், சுறுசுறுப்பான ஒரு மூளை இருந்தால் நீங்கள் இளமையை தேடி போக தேவையில்லைங்க, அது உங்களை துரத்திட்டு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச். ஒரு துன்பமில்லாத வாழ்வு பேச்சரங்கில் கஞ்சாத வளமை பேச வருகிறார் டாக்டர் கூசிவராமன். அடுத்த வாரம் என்னுடைய உள்ளம் நலமாக இருக்கிறது, என் எண்ணம் நலமாக இருக்கிறது, இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இவையெல்லாம் நலமாக இருக்கணும். அதோடு நான் இங்கே நிற்கிறேனே, இதுக்கு கீழே இந்த மண்ணுக்கு அடியில் நெளிந்து கொண்டிருக்கிற மண்புழு நலமாக இருக்கணும். கல்யாணமாலை புது ஆஃபீஸ் அட்ரஸ் நம்பர் 16 டாக்டர் நாயர் ரோட், டி நகர், சென்னை 17. மேலும் விவரங்களுக்கு 2434 1400